சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏழு நாள் ஆயிடுச்சு. பதர்னது நக்கலா அட்மின் போட்டான்னு சொன்னேன். இல்ல வழக்கு யாருங்க, வழக்கு எங்கிட்ட வரல, எனக்கு எந்த நோட்டீஸும் வரல. அப்படின்னு யார் உங்கள்ட்ட கூப்பிட்டாங்களா? ஷோமி ஷோமி. அதர்வைஸ் யூ ஆர் எ டிஸ்ஆனஸ்ட் பர்சன், எ ஃப்ராட். ஆமா, நீங்க ஷோமி வந்திருக்குன்னு நீங்க நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி காட்டணுமா வேண்டாமா, ஆதாரம் வேணுமா வேண்டாமா? ஏன் சொன்னா இந்த ஏன் சொன்னா ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு நேர்மை வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நேர்மை வேணும். யூ ஆர் டிஸ்ஆனஸ்ட், யூ ஆர் டெல்லிங் எ லை. ஏன்னா எங்கிட்ட யாரும் கேட்கல, எந்த அதிகாரியும். ஏன்னா எனக்கே கூட யாருன்னா இந்த மிருக நல வாரியமா? நிறுத்துங்க, ஏழு நாள் நீ வரங்க போறிய, ஸ்டாப் இட். என்னைக்குமே உண்மையை பேசணும். அதாவது இந்த உபமா தப்பு இல்ல, அவர் சொன்னது தப்பா இல்லையா? இட்ஸ் எ ஃப்ராட் இல்ல? நான் அவர் தானே சொல்றேன். ஒரு நிமிஷம் பிளீஸ். நோ 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 நோ, யூன்னு சொல்லியிருக்கேன். அந்த அது இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் மீடியான்னு சொல்லலையே. யூ ஆர் என்னது? பெருவாரியான ஊடகங்கள் அறிவாலயத்தின் அடிமைகளா இருக்கிறதுனால. ஆமா சார், இல்லையா? நான் சொல்லாத வரைக்கும் அது யாரு வேணா குறிக்கும். ஓகே, தட் இஸ் ஆல். சொல்லல, அவர் சொல்றாருன்னா எங்கிட்ட அதை காட்டணுமா வேண்டாமா? நீங்க காட்டுங்க எனக்கு, இப்ப காட்டாம போக கூடாது. அந்த மாதிரி யாரோ பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, மாடு கடத்துறத பற்றி மாடு வெட்டுறதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஏதாவது இன்னொரு ஃப்ராடு அரசியல் ரீதியாக ஏதாவது எனக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனால் இதுவரை எனக்கு தகவல் கிடையாது. இல்லை, உவமான உவமேயங்கள் உங்களுக்கு உண்டுன்னு படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? ஆர் யூ ஏ ஜேர்னலிஸ்ட், ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு என்ன அவ்வளவுக்கு? நீங்கள் என்ன வக்கீலாக போனீங்களா? நான் என்ன அக்யூஸ்டாக போனேன்னா என்ன சந்தேகம் யார்கிட்ட? உங்களுக்கு ஜேர்னலிசம் முத படிங்க சார். ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நாகரிகமாக பேச கற்றுக்குங்க முத. ஆமாம், பொன்முடி சிரிக்கிறாரா இல்லையா? பொன்முடி வந்து நான் கலோக்கியலாக சொன்னேன்னு சொன்னாரா சொல்லலையா? அவர் சொன்னது தானே சொல்கிறேன். அவரை கலோக்கியலாக எழுதுவீங்களா நீங்கள்? நான் தான் இல்லைன்னு சொல்லலையே, நான் இல்லைன்னு சொல்லலையே, இப்போ காட்டுங்கிறேனா? நீங்கள் என் மீது ஏதோ விசாரணை இன்ஸ்டியூட் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்கள்ல, ஷோ மீ ப்ரூஃப். இல்லைன்னா நீங்கள் கேட்கக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இந்த வெறிநாய் கடிச்சு விடுத்தான்னு கேட்குறோம்ல, அவன் கண்ணாப்பின்னான்னு பேசிகிட்டு இருந்தா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வெறிநாயினா மக்கள் இப்படி பண்ணுவாங்கங்கிறதுக்கு எழுதியது. ஐ டோன்ட் ஹாவ் எனி அல்சேஷன். என்ன அதோடு இல்லை, 26 வருஷமாக ஐ எம் அ ப்ரொடெக்டட் பர்சன்,
என் வீட்டில் சென்ட்ரி உண்டு, என் கூடவே போலீஸ் இருக்காங்க, அதனால் என்ன மாதிரியாக ஒரு அப்போ நீங்கள் என்ன எழுதினீங்க தெரியுமா மீடியாவில், பிரிண்ட் மீடியாவில், ராஜா தலைமறைவு, ராஜாவை பிடிக்கிறதுக்கு ரெண்டு அதிரடிப்படை, அப்படின்னா இதெல்லாம் ஃப்ராடுன்னு நான் சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? நான் ப்ரொடெக்டர் பர்சன், என் கூட போலீஸ் எப்பவும் இருக்குது. அப்போ 2018 விநாயக சதுர்த்தி பொழுது ராஜா தலைமறைவு, ராஜாவை தேடுறதுக்கு ரெண்டு அதிரடிப்படை இப்படின்னு பத்திரிகையில் எழுனீங்களா இல்லையா? டிவிலெலாம் சொன்னீங்களா சொல்லலையா? ஏன் போய் சொல்கிறீங்க? ஏன் ஃப்ராடுலண்ட் மெத்தட்ஸை அடாப்ட் பண்ணுறீங்க? உண்மையாக இருந்தால் அதுங்கணும், ஃப்ரம் 1996 ஐ எம் அ ப்ரொடெக்டட் பர்சன். அப்படி இருக்கிறத என்னது எதுவுமே தலைமறைவாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அனாவசியமாக இந்த மாதிரி ராஜாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு போய் கேட்கக்கூடாது. நீங்கள் பேசியது 100% பொய். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டர் வந்திருந்தால் எங்கிட்ட தானே சொல்லணும், அது எனக்கு தானே வரணும், எனக்கு வரல, சரியா? அதனால் இந்த சின்ன வயசில் பொய்யை சொல்லி இருங்காதீங்க, முன்னேற்றம் தடைபடும். தகவல் வந்துட்டுருக்குன்னா மரியாதையாக பேசுங்க, ராஜானா துச்சமாக பேசலான்லாம் நினைக்கக்கூடாது. ஐ ஆம் தி சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன், 66 இயர் ஓல்டு சீனியர் பாலிட்டிஷியன், புரியுதா? அண்ட் மோர் ஓவர் ஐ எம் டெல்லிங், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் படிச்சிருக்கிறத விட அதிகம் படித்தவன். என் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், டபுள் குவாலிஃபிகேஷன் இருக்கிறத தவிரவும் வேண்டவே வேண்டாம். அறநிலையத்துறையை வள்ளுவர் ஹிந்து, வள்ளுவருக்கு நான் கேட்கிறேன் போடலையே, வள்ளுவர் அதான் சொல்றேன், திருவள்ளுவர் திருநீரோடும் ருத்ராட்சத்தோடும் தான் இருந்ததாக ஔவையார் படத்தில் இருக்கு. அதை மாத்தினது யாரு? அதை மாற்ற உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தாங்களோ அவங்களே அவருக்கு காவி ட்ரெஸ் போட எங்களுக்கு ரைட்டு கொடுத்துருக்காங்க, புரியறதா சார்? சார் நான் சொல்றது கேளுங்க. இப்போ வள்ளலார் யாரு? அவருக்கு திருநீர் உண்டா கிடையாதா? அவர் ஏன்னா இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த, இல்லைங்க நான் கேட்குறேன், முதலமைச்சர் வள்ளலார் விழாவில் வள்ளலாரோட படத்துக்கு திருநீர் இல்லாமல் இருக்கிறது, இட் இஸ் ஆன்டி ஹிந்து ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், இட்ஸ் அ ஃப்ராடுலண்ட் ஆக்ட். ஏன்னா வள்ளலார் திருநீர் இல்லாமல் இருக்க மாட்டார், அதை யாராவது விவாதம் பண்ணீங்களா? இந்த சாயந்தரம் அரட்டை அடிக்கிறீங்கள, அதில் விவாதத்தில் வச்சுருந்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன் அறிவாலய அடிமைகள்னு. இப்போ புரியறதா? ஏன்னா வள்ளலாருக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு ஏன் டிவியில் விவாதம் பண்ணலை? யார் யார் வள்ளலாருக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு விவாதம் பண்ணலையோ அவர்கள் மட்டும் அறிவாலய அடிமைகள். ஓகேவா? தேங்க்யூ.